உங்களுக்கு ஒரு நட்போ இல்லை ஒரு தொழிலோ ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டோ ஒரு சில பக்கம் போகிறீங்க தெரிஞ்ச பக்கம் போகிறீங்க இல்லை தெரியாத பக்கம் போகிறீங்க ரொம்ப பழக்கமானவங்கிட்ட போகிறீங்க சரிங்களா உங்களுக்கு வந்து அதிகமான செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க தொழில் செஞ்சாலும் சரி ஒரு பார்ட்னர் போட்டு சில தொழில் செஞ்சாலும் சரி சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டு போய் அதிகம் செலவானாலும் சரி தெரியாமல் போய் மாட்டிக்கிறது தெரிஞ்சாமல் போய் கிட்ட மாட்டிக்கிறது அப்படி தெரியாமல் போய் கிட்ட மாட்டிக்கிறது ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமான செலவு செலவாகிடுச்சு சில சில ட்ரீட்மெண்ட்டு சரியாக பார்க்கல சரிங்களா அது என்ன பண்ணணுன்னா ஒரு ஒன்று போயாச்சு ஒரு அமௌண்ட்டுக்கு இது கட்டிக்கிட்டிங்கன்னா அதை கட்டிவிட்டு அந்த அமௌண்ட்டை இருந்து எப்படி வாங்கலான்லாம் பண்ண முடியாது ஒரு டாக்டர் இல்லை ஒரு போய் வாங்க முடியாது சரிங்களா அது நம்ம போனது போனப்பேன் ஆனால் அதையவே நினச்சிட்டு எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறது அது வந்து உங்களுக்கு பயங்கர பாதிப்பு மனசுக்கு உட்கொண்டு கவலைமாக கொண்டு தேவையில்லாத பாதிப்பு என்ன வாங்குவாங்களோ வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அடுத்த டைம் கிளீர் பண்ணிப்போம் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டு போனால் அந்த ட்ரீட்மெண்ட்டு கிளீர் பண்ணிடணும் ஒரு தொழில் இப்போ செய்ய போனால் அந்த தொழில் கிளீர் பண்ணிடணும் ஒரு நண்பர் நம்பி போயிட்டோம்னா அந்த நம்பரை கூட என்னென்ன க்ளீரன்ஸ் பண்ணணும் பண்ணிட்டு வந்துடணும் சரிங்களா எல்லாமே அவர் வயிறு அவர்கிட்டவே முடிச்சுட்டு சில விஷயங்களை முடிச்சுட்டு வரணும் செலமான பரவாயில்ல சில விஷயங்களை சில தகவல்கள் பெறக்கூடியதாகட்டும் எல்லோருமே முடிச்சுட்டு வந்துடுவோம் எவ்வளோ காசு செலமானு பரவாயில்லையானா உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது தத் சக்திக்கு தகுந்த காசு கிடைத்தா செலவு முடியும் நம்மளால் முடிஞ்சு தான் செலவு பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ண முடியாது அளவு அங்கேயே அப்சப்ட் பண்ணி அங்கேயே எல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும் எதுக்கு வெளியே வந்து சொல்லாதீங்க உள்ளே இருக்கிற வரைக்கும் மன குமரல் இருக்காது வெளியே வந்ததை சொன்னால் தான் நல்ல மைண்டு ரிலீவ் ஆகும்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது ரிலீவ் ஆகுது ஒரு சிலர் ஆறுதல் சொல்லுவாங்க ஒரு சிலர் ஆறுதல் சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் போட்டுருவாங்க ஒரு சிலர் தூட்டுருவாங்க ஒரு சிலர் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க சம்பாரிச்சு காசுதானா அவங்க சம்பாதிச்சானே இவங்க சம்பாதிச்சானே சில சில பேசி பேச்ச தட்டை தட்ட உங்களுக்கு அந்த மனசில் வழி ஏற்பட்டு ரொம்ப சிரமத்தில் ஒரு ஆளாகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிதானம் இழந்து ஒரு சில விஷயங்களை கரெக்டாக பண்ணுமா இல்லையாங்கிற மைண்டு தடுமாற்றத்தோட பயங்கர சிரமத்தோடு நீங்கள் ஒரு ஆளாவீங்க ஆவீங்க அது தேவையில்லாது சரிங்களா என்ன பிரச்சனை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி ஒரு தொழில் செய்ய போனாலும் ஒரு நண்பர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாலும் சரி தெரிஞ்சவங்ககிட்ட தெரியாமல் போய் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட தெரிஞ்ச போய் மாட்டினாலுமே அங்கேயே அவங்கக்கிட்டே எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க அடுத்த டைம் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட அவங்க பற்றி நினைக்காதிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுதான் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு ஒரு சில விஷயங்கள் அடுத்தவங்ககிட்ட ரெஃபரும் பண்ண வேண்டாம் நீங்கள் பண்ண மாட்டேங்க அங்கேயே அவங்ககிட்டவே கற்று அவங்ககிட்டவே தெரிஞ்சு அவங்கள்ட்ட விஷயங்களையும் கற்றுக்கிட்டு வெளியே வந்துடுவோம் எல்லா என்ன விஷயமுக்குதோ எல்லாத்தையும் அவங்கட்டவே புதைச்சிட்டு எல்லாம் வெளியே வந்துடுங்க ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு ஏதாக இருந்தாலும் எங்கள் வெளியே வந்து சொல்கிறனால நமக்கு ஒன்றுமா அப்போ ஷேர் மட்டும் தான் ஆக முடியாது இங்கே போகாது அங்கே போகாதுன்னு சொல்லாமலையா சொல்லிகிட்டே இருக்க உங்களுக்கு தான் உடம்பு சிரமம் எல்லாமே மனக்கவலை எல்லாமே வந்துகிட்ருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உள்ளே ஷேர் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட் டைம் அதை ஃபாலோ பண்ணாங்க சரிங்களா பிடுங்குறாங்க பிடுங்குறாங்க காசு பிடுங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பிடுங்குறாங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது போய் புத குழுவில் விழுந்தாச்சு நீ என்ன பண்ணுறது ஏதோ பண்ணிவிட்டு எப்படியும் உருட்டிகிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதாக கரெக்டுங்களா சிஸ்டமேட்டிக் இது நல்ல ட்ரீட்மெண்ட்டு நல்ல தொழிலும் அப்படித்த நண்பர்கள் பழக்க வழக்கம் அப்படித்த ஒரு சில பக்கம் போய் மாட்டிட்டு ரொம்ப சிரமப்படுறோம் ஒரு வாய்ப்பு வேணி போகிறீங்க ஒரு சினிமாவுக்கு வாங்கி போகிறீங்க ஒரு சில பாராட்டுற மாற பாராட்டி 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 நம்மளை குடிக்க தடுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் சொல்கிறாங்க பண்ணி உங்களுக்கு இருக்கிற திறமைகள் நீங்கள் தானே தானாக நீங்களே கற்று நீங்களே பாடங்க கப்பிட்டு நீங்களே வாங்க யாரும் சொல்லணுங்கிற இயற்கையான டேலண்ட்டு இயற்கையான வளம் இருந்ததுன்னா நீங்களே பட்டு வெளிவாங்க யாருக்கு வேண்டியும் எதையும் செய்ய வேண்டாம் ரொம்ப சிரமப்படாதீங்க கண்டிப்பாக பயனுள்ள தகவல்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க விட பட்டு அங்கேயே முடிச்சுட்டு எல்லாம் வந்துடுங்க வேண்டான வெளியே வந்துடுங்க ரிலீஃப் ஆகிட்டு வந்துடுங்க ஒரு சில விஷயங்களை பண்ணிங்கன்னா அதை கிளீர் பண்ணிவிட்டு வெளியுவாங்க சரிங்களா மிச்சம் மீதி வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த மிச்சம் மீதி போய் செய்ய முடியாது ஒரு ட்ரீட்மெண்ட்னால் மிச்ச மீதி விட்டுட்டு செய்ய முடியாது சரிங்களா இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க வேறு பக்கம் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஒரே விஷயத்துக்கு அதனால் நம்மளோட உடம்பு தான் பாதிக்கப்படுது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா தொழில் மொபைலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சுருக்கிட்டு ஒரே மட்டும் க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு தொழில் ஒரு நண்பர் பழக்க வழக்கம் சரிங்கன்னு அந்த அந்த நண்பர்கிட்ட என்ன எனக்குது மைனஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியுவாங்க கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுட்டு வராதுங்க அது பின்னாடி நம்மளை தோற்றிக்கிட்டே இருக்குது பாதிப்புகள் சரிங்களா பாதிப்பு துரத்திக்கிட்டே இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி பின்பற்றுங்க நான் சொன்னது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி